சாய் என்எஸ்ஆர்ஆர் கிச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். போற டிஷ்ஷோட பேரு சிக்கன் வடை. இதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் போன் இருந்தால் கூட பரவாயில்ல, வேக வைக்கிறப்ப எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவைக்கேற்ப, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகைத்தூள், கடலப்பருப்பு அரை கப் எடுத்திருக்கு. ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், உப்பு, மிளகு ஒரு கால் ஸ்பூன், சோம்பு ஒரு அரை ஸ்பூன், ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன், இஞ்சி, எண்ணெய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கனை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ வேக வச்சிடலாம். இப்போ ஒரு நாலு விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு, வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது தண்ணி, அதுவும் நல்லா ட்ரை ஆகிட்டோம். வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை பிச்சுக்கலாம், பிச்சுக்கலாம். போனெல்லாம் எடுத்துடலாம். இந்த சிக்கனை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அந்த சிக்கன் கூட நம்ம ஊற வச்ச கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம், உப்பு. இப்போ இதை தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் அந்த கலவையை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த கடலப்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் விட்டு சூடு பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு, இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான சிக்கன் வடை ரெடி. குட்டீஸ்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.